பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா கொதி விட்டுச்சு, நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து இடி வெட்டுச்சுமாம்மா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க எங்கூர் கொள்ளுப்பொடி. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாரம்பரிய உணவு தான். அது என்னென்னா கொள்ளுப்பொடி செய்ய போகிறோம். கொள்ளுப்பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கொள்ளை வேக வச்சு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாய் கருவேப்பிலெல்லாம் நம்ம என்ன போகிறோமோ அதையெல்லாம் பச்சையாக உள்ளில் போட்டு இடித்து சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கொள்ளுப்பொடிக்கு வந்து 1/2 கிலோ கொள்ளு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துங்க கொள்ளை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மறுபடி வந்து கொள்ளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கொள்ளு வேக வைக்க தண்ணி காய வச்சிடலாங்க. நல்லா தண்ணி காயிட்டோம். இப்போ கொள்ளை வந்து ஒரு 2-3 தாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலாசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் கொள்ளை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி காய்ஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி பபுள்ஸ் எல்லாம் மேலே வருது. கொள்ளை போட்டலாம். கொள்ளை வந்து கழிஞ்சால் மட்டும் போதுங்க, ஊறவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. கொள்ளு வந்து நல்லா கொதி பிடிச்சி வேகையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா கொதி விட்டுச்சு, நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா ஆயிலும் கூட ஊற்றிக்கலாம். கொள்ளு வந்து நல்லா வேகட்டும். இப்போ கொள்ளு போட்டு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொள்ளு வந்து ஆட்டுற மாதிரி இருந்தால் உப்பு இப்போ சேர்த்த வேண்டியதில்லை, கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இடிக்கிறனால கொஞ்சம் கொள்ளில் உப்பு பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு பொடிக்கு வந்து நம்ம வந்து கொள்ளு வந்து கொலைய வேக விடக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும் அவ்வளோதான். ஏன்னா உப்பு வந்து நம்ம இப்போவே போட்டுறோன்னு நம்ம அரைக்கிற அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கொள்ளுக்கு வந்து லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம். நம்ம பொடியை இடிக்கிறதுக்கு வந்து இப்போ போட்டால் தான் கொஞ்சம் உப்பு வந்து பிடிக்கும். அப்புறமேல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொள்ளு வந்து நல்லா வேட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு அப்புறம் கொள்ளை எடுத்துக்கலாங்க. இப்போ கொள்ளு நல்லா வெந்துருச்சுங்க. வாயில் போட்டிங்கன்னா தெரியுங்க கொள்ளு வந்து நல்லா வெந்தது. இப்போ வந்து இந்த பதத்தில் இறக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி கிள்னோடனே நல்லா உடையணும், மாவு மாதிரி உடையணும். இப்போ கொள்ளு வெந்துருச்சு, இறக்கி அந்த தண்ணியை வடிச்சுக்கலாங்க. இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் ரசம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொள்ளு வேக வச்சாச்சுங்க. இந்த பொடி இடிக்க தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்தாலாம். இப்போ வந்துங்க சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக சத்தியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தொளைச்சி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை வந்து ஒரு 4 கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் 5 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அப்படி வரமிளகாயோ பச்சை மிளகாயோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மிளகாயோ சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளையெல்லாம் வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு பாதி இடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் கொள்ளை போட்டு இடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன வெங்காயெல்லாம் இடிபடாதுங்க. மிக்சிலேயே இருந்தால் சும்மா ஃபஸ்ட்டு இதையெல்லாம் போட்டு கரகரன்னு ஓட்டிட்டு இது வந்து தண்ணி இல்லாமல் எவ்வளோ தூரம் அரைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் மிக்சியில் அரைச்சது இல்லைங்க. நீங்கள் வேணால் மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி பாருங்கள். சுற்றி விட்டு அரைச்சி பாருங்கள். அப்புறம் அரையும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம இடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கொள்ளு வேக வச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ வீட்டில் வந்து இடிக்கிறக்காக வந்துருக்கிறேன். இப்போ வந்து கொள்ளு பொடி இடிக்கையில் வந்து நம்ம ஊரில் இப்படி தான் ரக்கையை வச்சு இடித்தாங்கன்னா அது நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி இப்படி தான் இடிப்பாங்க இல்லையா? இடிச்சிடலாமா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கிற மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாங்க. கூடவே வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, மல்லியிலை இதெல்லாம் பாதி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து பாதி இடி வெட்டுருச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ வந்து கொள்ளு போட்டுக்கலாங்க தண்ணி இல்லாமல். இப்போ வந்து கொள்ளை போட்டு இடிச்சு எடுத்துக்கலாங்க. எங்கள் ஹரி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், இடிக்கிறான். நம்ம வா ஹரி, சரி நான் தள்ளி தள்ளி விட்றேன். இடிச்சிருவே ஹரி, நல்லா அடி. இப்போ வந்து மேலே கதை கீழே கதை மாற்றி விட்டுருலாங்க. பார்த்திங்கன்னா கீழே நல்லா இடி வெட்டுருக்கு. பார்த்தீங்களா மாமா, உதிரி உதிரியாக இருக்குது. வேறு இன்னும் கொஞ்சம் இடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடிபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாங்க. இந்த கொள்ளுப்பொடி வந்துங்க எதுக்காக இடிப்பாங்கன்னா, அடிக்கொருக்கா வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சின்னம்மை பெரியம்மை போடுங்க. அப்போ வந்து நம்ம 7 நாளில் 9 நாள் கழித்து நம்ம அந்த அம்மைக்கு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனா ஃபஸ்ட் நாள் வந்து அந்த சூட்டுக்கு சூடு கொடுக்கணுங்கிறக்காக வந்து இந்த கொள்ளுப்பொடி இடித்து கொஞ்சம் நெய் ஊற்றியோ தேங்காய் நெய் ஊற்றியோ அதை குளிச்சோடனேயுமே யாருக்கு அம்மா வந்துக்கோ அவங்களுக்கு இதை சாப்பிட கொடுப்பாங்க மாமா. அந்த கொள்ளுப்பொடியை சுட சுட சோறாக்கி இந்த கொள்ளுப்பொடி இடித்து தான் முதல்ல சாப்பிட கொடுப்பாங்க. ஆனால் இது டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக
இருக்கு. அது குண்டால் போட்டு பெரட்டி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ வந்து இடி வெட்டுச்சுமாம்மா எடுத்துக்கலாம். இதில் வந்து ஈரப்பதம் வந்துங்க, அந்த வெங்காயத்தோடது மட்டும்தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இப்படி இடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், இப்படி உதிரி உதிரியாக வரணுங்க. இப்போ வந்து கொல்லுப்பொடி இடித்தாச்சு, இப்போ தோண்டிக்கலாம். இப்போ சூப்பராக கொல்லுப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது வருங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க எங்கூர் கொல்லுப்பொடி. உனக்கும் கொஞ்சம் உனக்கு தரப்பட மாட்டாது. இப்போ நானும் ஹரிவுங்க கொல்லுப்பொடியோட சாப்பிட போகிறா. சுட சுட நெய் ஊற்றி இல்லையாப்பாம்மா, நெய் இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெய் பிடிக்கலையா தேங்காய் வந்து பச்சை தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ சூடு நெய் வந்து சூடாக்கியில் ஒரு கருவேப்பிலை போட்டு பொரிச்சோம்னா நல்லா மணமாக இருக்குங்க. நெய் அப்படியே நெய் ஊற்றி டேஸ்ட் பார்த்துலாமா மாமா. அப்படியே கருவேப்பிலை முறை முறைனாயிடுச்சு. அப்படியே சாப்பாடோட பெரட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாமா இந்த சாப்பாடு கொல்லுப்பொடி அடிச்சு அப்படியே இப்படி பிசைஞ்சு அப்படியே உருண்டு குடிப்பாங்க. இந்த மாதிரி உருண்டு குடிச்சு கொடுத்தா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்றப்போ மனமாவும் சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்கும். இன்னும் சாப்பாடு எங்களுக்கு வந்து ஆறிடுச்சு. ஆமாம், இன்னும் சூடான சாப்பாடு பெஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் இந்த சால்ட் பழங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு. ஆமாம், நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த கொல்லுபடி எப்படி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. இருந்தாங்க மாமா, நீங்கள் வேறு ஒக்கணும் வருவீங்க. இந்த கொல்லுப்பொடி ரெசிபி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வந்து நான் வந்து இடித்தேங்க. உங்களால் இடிக்க முடியாதுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு வைப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அரைவிடும் இல்லையா மாமா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கொல்லுப்பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க.